கடைமடை பகுதிகளில் சுமார் 5 லட்சம் ஏக்கரில் செய்யப்பட்டுள்ள நேரடி நெல் விதைப்பு தண்ணீரின்றி கருகி வருகிறது என அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே செய்தியாளர்களை சந்தித்த அவர், விவசாயிகளின் மறு விவசாய பணிகளுக்கு தேவையான இடுபொருட்களை அரசே முழு மானியத்தில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதுதான் காவிரி டெல்டா முழுமையிலுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் ஏக்கருக்கு மேல் நேரடி விதைப்பு செய்தும் நாற்று விட்ட நிலையில் கருகத் தொடங்கியிருப்பதை பார்த்து விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பரிதவிக்கிறார்கள். தண்ணீர் கிடைத்தும் 6 ஆண்டு 7 ஆண்டு காலமாக தண்ணீர் தட்டுப்பாட்டால் இயற்கை பொய்த்ததால் கர்நாடகோடு சண்டையிட்டு கிடந்த இந்த விவசாயிகள் இந்த ஆண்டு அபரிவிதமான தண்ணீர் கொள்ளிட வழியாக கடலிலே சென்றபோது பாசனத்திற்கு வந்துவிடும் என்று நம்பியிருந்தவர்கள் வயிற்றில் அடித்து விட்டார்கள். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.